பிரதமர் நரேந்திர மோடி இன்று இரண்டு நாள் பயணமாக மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தா செல்கிறார் கொல்கத்தாவில் மத்திய கலாச்சாரத்துறை சார்பில் புதுப்பிக்கப்பட்ட விக்டோரியா நினைவரங்கம் உள்ளிட்ட நான்கு பாரம்பரிய கட்டடங்களை பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் இதனைத் தொடர்ந்து கொல்கத்தா துறைமுக கழகத்தின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் அந்த துறைமுகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்று நூறு வயதை கடந்த இரண்டு ஓய்வூதியதாரர்களை கௌரவிக்க உள்ளார் துறைமுக கழக ஊழியர்களின் ஓய்வூதிய நிலுவைத் தொகையை வழங்க ஏதுவாக மத்திய அரசின் சார்பில் ஐநூற்று ஒன்று கோடி ரூபாய்க்கான காசோலையையும் பிரதமர் மோடி அந்த கழகத்தின் தலைவரிடம் வழங்குகிறார் அங்குள்ள நேதாஜி சுபாஷ் உலர் துறைமுக வளாகத்தில் மேம்படுத்தப்பட்ட கப்பல் பழுது நீக்கும் வசதியையும் பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளார் மேலும் கொல்கத்தா கப்பல் துறையில் மேம்படுத்தப்பட்ட ரயில்வே கட்டமைப்பு வசதிகளையும் நாட்டிற்கு அர்ப்பணிப்பதுடன் கொல்கத்தா துறைமுக கழகத்தால் பழங்குடியின மாணவியிற்காக நடத்தப்படவுள்ள திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார்